ஹெட்லைன்ஸ் டிவி ஆப். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஹெட்லைன்ஸ் டிவி ஆப் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா மந்த்லி மந்த்லி இந்த மாத ராசி பலன், குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, புத்தாண்டு பலன், நியூமரலஜி, வாஸ்து சம்மந்தப்பட்ட எல்லா ப்ரோக்ராமும் ஒரே ஆப்பில் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸோ சர்ச் பண்ணி உங்களுக்கு எந்த ப்ரோக்ராம் தேவையோ நீங்கள் எடுத்து பார்க்கலாம். இனிஷியல்ஸுடைய ரிப்போர்ட்ஸ், ஒரு ஒரு பெயருடைய முதல் எழுத்து எதுவாக இருந்தால் என்ன மாதிரியான பலன் கொடுக்கும், கம்ப்ளீட்டாக ஜெம் ஸ்டோன்ஸை பற்றி அனைத்தும் ஹெட்லைன்ஸ் டிவி ஆப். lifehoroscope.in உங்களுடைய பர்சனல் ஹாரஸ்கோப் ஜென்ரேட் பண்ணோன்னா lifehoroscope.in போய் டவுன்லோட் பண்ணி, சாம்பிள் ஹாரஸ்கோப் டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு உங்கள் பர்சனல் ஹாரஸ்கோப்பை 72 pages கிளியராக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மேரேஜ் மேட்சிங், குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி தனியாக உங்கள் பர்சனல் சார்ட்டுக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்கள் கரியர், உங்களுக்கு என்ன லக்கி ஜெம் ஸ்டோன், உங்களுடைய ஃப்யூச்சர் எப்படி இருக்கணுன்றதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். ஹெட்லைன்ஸ் செய்வினர்களுக்கு வணக்கம். அரசு வேலை எந்த ராசிக்கு ஈஸியாக கிடைக்கும், அரசு வேலை எந்த மாதிரி ஜாதக அமைப்புக்கு ரொம்ப எளிமையாக கிடைக்கும், இந்த நிகழ்ச்சியை ஸ்பான்சர் பண்ணுறவங்க lifehoroscope.in. டிஸ்கிரிப்ஷனில் போங்க, கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஹாரஸ்கோப்பை டவுன்லோட் பண்ணிங்க. சரி, அரசு வேலை நிறைய பேர் கேட்குறாங்க, எனக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா, எனக்கு வந்து சூரியன் பத்தில் இருக்குது கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா, எனக்கு சூரியன் 2 இருக்குது கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா, 8 இருக்குது பரம்பரையாக எங்கள் அப்பாவும் கவர்மெண்ட் எம்ப்ளாய், நானும் எனக்கும் கிடைக்குமா, எக்ஸாம் எழுதிட்டே இருக்கேன். முதல்ல நீங்கள் ஒரு அடிப்படையான உண்மையை புரிஞ்சுங்க, அரசு வேலை கிடைக்குன்னு எந்த ஜாதகத்துலையுமே கிடையாது. ஃபஸ்ட்டு ஒரு ஹாரஸ்கோப்பில் அரசு வேலைக்கு ஒன்றுனா ஆப்பர்ச்சுனிட்டி, அதுக்கு தகுதி உடையவரா அப்படிங்கிறத அது காமிக்கும். ஒன்று. ரெண்டாவது, அரசு சார்ந்த துறைகளில் வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு, ரெண்டாவது விஷயம். மூணாவது, அரசு சம்மந்தப்பட்ட துறைகளுக்கு சப்போர்ட். இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, சில ப்ராடக்ட்ஸ் கவர்மெண்ட்டே உங்ககிட்ட வாங்குறாங்கன்னா அது ஒரு துறை. அப்போ அரசு சார்ந்த ஏதோ ஒரு அங்கீகாரத்தினால தான் அந்த தொழிலே நடக்குதுன்னா அதுதான் வந்து உங்கள் சார்ட்டில் இண்டிகேட் பண்ணோம். இப்போ இதுதான் சூரியனை வச்சு கண்டுபிடிக்கிறது. சூரியன்னா உங்களுக்கு டோட்டலாக ஒரு அரசு, ஒரு ஆட்சி பலம். செவ்வாய்னா ஒரு மாநிலத்தை குறிக்கும். இப்போ மாநில அரசில் உங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்குமா இல்லை மத்தியில் கிடைக்குமான்றத பார்க்கணுன்னா சூரியன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார், லக்னத்துக்கு 10 இருக்கார், லக்னத்துக்கு 2 இருக்கார், இல்லைனா உங்களுக்கு வந்து ஏன்னா சூரியன் 2 இடத்துல இருந்தாலோ, 8 இருந்தாலோ, இல்லை லக்னத்துக்கு 10 இருந்தாலோ அவங்களுக்குலாம் அரசு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இல்லை 10 கூடியவன் சூரியனோட இணையணும், காம்பினேஷன் ஆஃப் லார்ட் ஆஃப் 10 வித் சன், இப்படி இணைஞ்சதுன்னா அரசு சம்மந்தப்பட்ட தொடர்பில் வாழ்க்கை, வேலை, வருமானம் இது உண்டாகுன்றது தான் விதி. சில பேர் அரசு அதிகாரியாகவோ இல்லை அரசு தொடர்பில் கவர்மெண்ட் எம்ப்ளாயோ இருக்கவே மாட்டாங்க, ஆனால் அது மூலிமா ஏர்னிங்ஸ் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நிறைய சப்போர்ட் கொடுப்பாங்க, பிஸ்னஸ் சப்போர்ட், ப்ராடக்ட் சப்போர்ட், சர்வீஸ் சப்போர்ட், இந்த மாதிரிலாம் கொடுத்து அவங்க ஏர்ன் பண்ணுவாங்க. இது இதுதான் நீங்கள் வந்து முதல் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இப்போ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா அது வந்து உங்கள் சார்ட்டில் அந்த சூரியன் 10 இடத்துல இருந்தால் யூ ஆர் எலிஜிபிள், யூ ஆர் கேப்பபிள், நீங்கள் வந்து அதுக்கு ஒரு தகுதி பெற்றவர், எழுதலாம், படிக்கலாம், டெஃபினட்டாக கிடைக்குமான்றது. இப்போ 100 பேர் இருக்காங்க, 100 பேருக்கு சூரியன் 10 இருந்ததுன்னா 100 பேர் எலிஜிபிள். அந்த 99 பேர் நீங்கள் முறியடித்து ஒரு சீட் தான் இருக்குன்னா நீங்கள் முந்துடணும்னா அதுக்கு உன்னோட தனித்தகுதியை நீங்கள் வளர்க்கணும். பொதுவாகவே அரசு வேலை கிடைக்கணும்னா என்ன பரிகாரம் பண்ண நிறைய பேர் கேட்குறீங்க, இதுக்கும் நான் ரொம்ப நிறைய எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்கேன், மறுபடியும் சொல்கிறேன். சூரியனை தினமும் வணங்குங்க. அதிகாலை சூரியனை வணங்கும் பொழுது அந்த சூரியனுடைய ஒளி, சூரியனுடைய எனர்ஜி, அதோடைய பாசிட்டிவிட்டி உங்களுக்கு கிடைக்கும். அதனால் அரசு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய கொடுக்கும். அதே மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது எல்லோரும் வந்து 6 points எடுத்தால் பாஸ், 6.9 எடுத்தால் பாஸ், இந்த பார்டர்லேயே ட்ரை பண்ணுறது ஒரு ராங் ஐடியா. ஃபுல் ஸ்கோர் என்னவோ அதை நீங்கள் ட்ரை பண்ணும்போது தான் சம்டைம்ஸ் அது குறைஞ்சால் கூட நீங்கள் வந்து அது உள்ளே நுழையிறதுக்கு ஒரு வாய்ப்பாக உருவாக்கும். ஸோ பேர்த் சார்ட்டில் சில பேருக்கு சூரியன் நீச்சம் அடையும், அது உடனே சூரியன் நீச்சம் ஆயிடுச்சு வேலை, நீச்சமான கூட சம்டைம்ஸ் கிடைக்கும், கிரேடு கம்மியாக இருக்கும். அப்போது சனிக்கு 10 இடத்துல சூரியன் வந்தால் கூட கவர்மெண்ட் வேலை கிடைக்கும். சனி நின்று எங்கே இருக்கோ அதுலேருந்து 10,000 சூரியன் இருந்தாலும் அரசு வேலை கிடைக்கும். லக்னத்துக்கு 10 சூரியன் இருந்தாலும் அரசு வேலை கிடைக்கும். லார்ட் ஆஃப் 10 எந்த லக்னமாக இருந்தாலும் 10 கூடியவன் யாருன்னு பார்க்கணும். இப்போ மேஷம்னா 10 கூடியவன் சனி, ரிஷபம் 10 கூடியவன் சனி, மிதுனம் 10 கூடிய கிரகம் குரு, கடகம் செவ்வாய், சூரியனுக்கு சிம்மத்துக்கு 10 கூடிய கிரகம் சுக்ரன். இப்போ இதெல்லாம் சூரியனோட தொடர்படுத்தினா கவர்மெண்ட் வேலை கிடைக்கும். பேசிக்காகவே கடகம் சிம்மத்துக்கு அரசு வேலை கிடைக்கிறது ஈஸி பேசிக்காக, ஏன்னா அந்த லக்னத்தில் பிறக்கிறவங்களுக்கு வருமானம் கொடுக்குற கோலே சூரியனாக வரதுனால, இப்போ கடகம்னா வருமானம் கொடுக்குற கோலே சூரியனாக வரதுனால அது அரசு வேலை ஈஸியாக நினச்சிடாங்க, அரசியல், அரசாங்கம், இது சம்மந்தப்பட்ட துறையில் போகிறாங்க. அப்போது சார்ட் நம்ம வந்து பார்க்கும்போது சூரியன் வந்து உங்களுக்கு உங்களுடைய வருமான ஸ்தானமான 2 இடத்துலையோ, உங்களுடைய 10 இடமான தொழில் ஸ்தானத்திலையோ, 11th ஹவுஸ் லாபஸ்தானம், ஹவுஸ் ஆஃப் ப்ராஃபிட் கெயின், 11th ஹவுஸ் இங்கே இருந்தால் கூட, 8 சில பேருக்கு 8னா அவங்க அப்பா வந்து அரசு அதிகாரியாக இருந்திருப்பார், அவர் வந்து ஒருவேளை சில சூழ்நிலையினால் தவறி இருப்பார், அந்த வேலை உங்களுக்கு கிடைக்கும். ஒருத்தருடைய மறைவால் கிடைக்கிறது, ஒருத்தருடைய இழப்பால் அது கண்டினியூ ஆகிறது, இதெல்லாம் வந்து 8.
அதே மாதிரி சூரியன் நான்கில் இருந்தாலும் அந்த சூரியனுடைய பார்வை போய் பத்தில் பதியும். இதுவும் அரசு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு யோகம். சூரியன் ஐந்தில் இருந்தால் சூரியனுடைய பார்வை போய் பதினொன்றில் பதியும். இதுவும் அரசு வேலை கிடைக்கக்கூடிய யோகம். இந்த பன்னெண்டில் சூரியன் இருக்கும் சில பேருக்கு, கவர்மெண்ட் வேலை எடுத்து அதை விட்டுடுவாங்க சீக்கிரம், வேண்டான்ட்டு, இது பிடிக்கல எனக்கு வேண்டாம் நான் வந்து விஆர்எஸ் கொடுத்துட்றேன். அப்போது ஒரு சார்ட்டில் வந்து அரசு வேலை கிடைக்கக்கூடிய தகுதி அந்த ஜாதகமில் எந்த அளவுக்கு அந்த பிளானட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதோ அந்த அளவுக்கு அது கிடைக்கும். அது கிடைச்சாலும் கூட அவங்களுக்கு அது ஒரு வாய்ப்பு தானே தவிர நிச்சயமாக அது அரசு வேலை கிடைக்கும் கிடையாது. ஏன்னா நான் ஒரு ஸ்ட்ராட்டஜியாக சொல்கிறேன், அவுட் ஆஃப் 100 ஹாரோஸ்கோப் நீங்கள் எக்ஸாம்பிள் எடுத்தீங்கன்னா நியர்லி 60 ஹாரோஸ்கோப்பில் சூரியன் தொடர்புடையும். நியர்லி 60, 60 ஜாதகங்களை நீங்கள் வந்து 100 ஜாதகங்களை எடுத்து பார்க்கும்போது 60 பேருக்கு வந்து சூரியன் ரெண்டாம் இடத்துலையோ 10லையோ 11லையோ 5, 4, 8 இல்லை 10 கோடியோட தொடர்பு அடைஞ்சிரும். நிறைய பேருக்கு 2ல வரும். அப்போ இவங்க எல்லாருமே கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்க முடியும்னா முடியாது. தே ஆர் எலிஜிபிள். உங்களுடைய தனிப்பட்ட முயற்சி, உங்கள் தனிப்பட்ட ஒரு இதில் பொறுத்து தான் அது எந்தளவுக்கு நீங்கள் ஹிட் ஆக முடியும். உங்கள் லக்னாதிபதி எவ்வளோ வலுவாக இருக்கார், எந்த யோக தசை நடக்குது, எந்த வலுவான கோள்களுடைய பார்வையில் இருக்குன்றதை பொறுத்து அது வித்தியாசப்படும். அது உங்கள் பர்சனல் சார்ட்டுடைய ஒரு இண்டிகேஷன். அப்போ கூட அது உறுதியாக சொல்ல முடியாது அரசு வேலை கிடைச்சிரும் அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. வாய்ப்புகள் உண்டு. எந்த அளவுக்கு அது சோர்ஸ் கொடுக்கும், எந்த அளவுக்கு அது எனர்ஜியை கொடுக்கும், எந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுக்கும், நல்ல காலங்களையும் இருக்கிறீங்களான்றதும் பார்க்கணும். இதை பேஸ் பண்ணி தான். இதுக்கு ரெமெடினா சூரிய வழிபாடு மட்டும்தான் ஒரே ரெமெடி. குட் லக், பெஸ்ட் விஷஸ்.